Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4 டென்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா an artist has created a triangular stained glass window and has one strip of small length left before completing the window. அதாவது ஆர்ட் புக்கில் டயக்ராம் நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு ஸ்டெயின் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க விண்டோ. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து லென்த் வந்து லெஃப்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த விண்டோ, ஸ்மால் லென்த் கொஞ்சம் வந்து நகண்டுருச்சு அந்த விண்டோ. வந்து இப்படி ஒரு விண்டோ இருக்குன்னா அதில் வந்து ஸ்டெயின் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நகண்டு இருக்குது, ஓகேங்களா, கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு, அதை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். She needs to figure out the length of length out left out portion based on the lengths of the other sides as shown in the figure. அதாவது அந்த ஷீ நீட்ஸ் டு ஃபிகர் அவுட் த லென்த் ஆஃப் லெஃப்ட் அவுட் போர்ஷன், அந்த லெஃப்ட் அவுட் போர்ஷன் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ டயக்ராம் கிளியராக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது இது இந்த போர்ஷன் தான் லெஃப்ட் அவுட், இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ இதில் வந்து எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள், போன சம் நம்ம 9th சம்மில் போட்டோம் பார்த்தீங்களா, இதே தான் ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, ட்ரையாங்கிளில் மூணு இருக்க ஆங்கிள் பைசெக்டர் வந்து கன்கரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணோம், சரி கரெக்டுங்களா. அதே தான் இங்கே கன்கரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது அந்த சம்மில் வந்து சேவாஸ் தியரம் அப்ளை பண்ணி கன்கரண்ட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ வெரி சிம்பிள், கன்கரண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம சேவாஸ் தியரம் அப்ளை பண்ணலாம்ல, இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம், சரிங்களா, புரியுதுங்களா. வெரி வெரி சிம்பிள். ஸோ யூசிங் சேவாஸ் தியரம், சேவாஸ் தியரம் ஞாபகம் இருக்கா, ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு சிடி பை டிபி இன்டு எஃபி பை எஃப்ஏ இன்டு ஒன் நடுவில் ஈக்குவல் டு ஒன், இதுதான் சேவாஸ் தியரம், சரிங்களா. எப்போ நம்ம சேவாஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னா, ஆங்கிள் பைசெக்டர் வந்து கன்கரண்ட், அதாவது மூணு ஆங்கிள் பைசெக்டரும் ஒரே பாயிண்ட் வழியாக போகணுச்சுன்னா, ஓகேங்களா. இப்போது சேவாஸ் தியரம் அப்ளை பண்ண தெரியுதா, அந்த ஆங்கிள் பைசெக்டரை பிரிக்கிற சைடை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி இன்டூ பண்ணுறோம். ஸோ இதுதான் சேவாஸ் தியரம். இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எஃபியோட வேல்யூ கிடச்சிடும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஏஇ வந்து 3, டயக்ராமில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏஇ வந்து 3, இசி வந்து 4, ஸோ 3/4. நெக்ஸ்ட்டு சிடி பை டிபி 10/3 இன்டு எஃபி பை எஃப்ஏ, எஃபி தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். எஃப்ஏ வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 கேன்சல் ஆகிடும், அடுத்து 5 1s are 5 2s are, அடுத்து 2 1s are 2 2s are, மீதி என்ன இருக்குன்னா எஃபி, மேலே நியூமரேட்டரில் வந்து எஃபி மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ எஃபி பை 2 இஸ் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். இப்போ இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும், ஸோ எஃபி இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 வந்து 2 சென்டிமீட்டர், அவ்வளோதான். நம்ம எஃபியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching students. Bye-bye.